ஹே மை லவ்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா 2016 வெளிவந்த போபியா அப்படின்ற ஒரு பாலிவுட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டோரியில் ஹீரோயினுக்கு அக்ரோஃபோபியா அப்படின்ற ஒரு நோய் இருக்கும். இந்த ஒரு நோயினால் வெளியுலகன்னாலே நம்ம ஹீரோயினுக்கு பயம், யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் பயம் அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் இருப்பாங்க. அந்த வகையில் அந்த ஒரு நோயே இவங்க வாழ்க்கையில் ஒரு வேறு லெவல் ட்விஸ்ட்டை கொடுக்கும். அது என்ன அப்படின்றது தான் படம். இது ஒரு தரமான சைக்காலஜிக்கல் த்ரில்லர். ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோயினோட பேர் மெஹக். இவங்க ஒரு ஆர்டிஸ்ட். இவங்க பெயிண்டிங்லாம் நல்லா பண்ணுவாங்க. அந்த வகையில் ஒரு பார்ட்டியில் ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட கலந்துருக்கிறாங்க. அப்போ எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நிறையா கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நான் ஒரு நாயோட மறுஜென்மோ. 1985 எங்கள் வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய் இறந்து போச்சு. அந்த ஒரு நாய் ஒரு விபத்தில் தான் இறந்து போச்சு. அந்த நாயோடைய கழுத்தில் கார் ஏறி அப்படி தான் அந்த நாய் இறந்து போச்சு. நான் பிறக்கும்போது கூட என்னோட கழுத்தில் அந்த பர்த் மார்க் இருக்குது. வேணா பாருங்களேன், நான் தான் அந்த நாயோடைய மறுஜென்மோன்னு எல்லோரையும் ஃபூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு கார் நின்னுகிட்டு இருக்கு. அதுவும் மர்மமான கார். அந்த காருக்குள்ள இருந்து புகையா வந்துகிட்டு இருக்கு. அது என்ன ஏதுன்றத ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் எல்லாரும் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு அந்த பார்ட்டியை முடிச்சுட்டு ஹீரோயினும் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் ஒரு டாக்ஸி பிடிச்சி வந்துகிட்டு இருக்காங்க. வர வழியிலே ஜாலியா பேசிட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. அதனால நான் இறங்கிக்கிறேன், நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. அண்ட் கிளம்பும் போதே நீ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணு அப்படின்ட்டு கிளம்புறாரு. இப்ப கார் அப்படியே பொறுமையா போய்கிட்டு இருக்கு. உள்ள ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த டாக்ஸி டிரைவர் மேடம் மேடம்னு ஒரு ரெண்டு வாட்டி கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோயின் இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. ஒரு கட்டத்துக்கு மேலே டாக்ஸி எங்கேயோ கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டி அவர் கையில் இருக்கிற கத்தியால் பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ணுறதுக்காக வராரு. அதை தாண்டி வன்புணர்வு பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் டக்குன்னு கண்மொழிச்சு கத்த ஆரம்பிச்சிடறாங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அக்கா மெடிசன்லாம் கொடுக்குறாங்க. சின்ன வயசில் நம்ம ஓடியாடி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது நீ கூட கீழே விழுந்துட்ட அப்படின்னு பழைய ஞாபகங்களெல்லாம் நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே ஹீரோயினோட இமேஜினேஷன் தான். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கிடையாது. ஸோ இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு ஒரு டாக்டர் வந்திருக்காங்க. அவங்க விசுவல் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற பேரில் விஆர் டிவைஸ் எல்லாம் வந்து கண்ணில் பொருத்தி விட்டு ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஷாப்பிங் போகிற மாதிரியான ஒரு சீனை கிரியேட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல ஷாப்பிங் போகிறதுக்காக போகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் வெளி உலகம்னா பயம் தானே, அதனால் அங்கே போயிட்டு உனக்கு பிடிச்ச விஷயத்தை எடு அப்படின்னு சொன்னால் ஹீரோயினும் அந்த விஆர் விஷுவல் மூலமாகவே உள்ள போயிட்டு சாக்லேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. திடீர்னு யாரோ வந்து என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த விஆர் கிளாஸை கழட்டி எரிஞ்சிடுறாங்க. தயவு செஞ்சு அதை கழட்டாத அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோயின் அதை கழட்டி வீசிட்டு ரூமில் போயிட்டு டோரை லாக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினோட அக்காவும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நேற்று நைட் இவளோட இமேஜினேஷன்னால ஒரு டாக்ஸி டிரைவர் இப்போது ஜெயிலில் இருக்காரு. நாளைக்கு என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரும்னு எங்களால் கணிக்கவே முடியல. என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது நீ இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளோ நாளாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, 2 வாரம் தானே ஆச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. 2 வாரம் இல்லை, 4 சொல்லலான்னு வரும்போது என்ன 4 வாரமானு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் வந்து 4 ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தானே உன்னால் வெளியே போக முடியும், உனக்கு அப்போ தானே சீக்கிரமாக குணமாகும் அப்படின்னு சொன்னால் ஹீரோயின் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு பெரிய ஆர்குமெண்ட் வருது. இந்த வீட்டில் எனக்கும் உரிமை இருக்குது, நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு எல்லாம் சண்டை போட்டு ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு சேஞ்சுக்கு எங்கோட இருக்கட்டும் அப்படின்ட்டு ஹீரோயினை ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங்க்கு கூட்டிட்டு போய் தூங்க வச்சிருக்காரு. அப்ப டோர் ஓபன் பண்ணப்பட்ட நிலமையில இருந்தனால பக்கத்து வீட்டுக்காரரான ஒரு நபர், அந்த நபரோட பேரு மானு, அவர் பாட்டுக்குள்ள வந்து ஜியா வந்துட்டியா அப்படின்னு கேட்க ஹீரோயின் கண் முழிச்சு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு, யாருங்க நீங்க, எப்படிங்க உள்ள வந்தீங்க அப்படின்னு கேட்க, நான் பக்கத்து வீட்டுக்காரர் தாங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சிரிச்சுட்டே வெளியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்து, நான் தான், நீ ஒன்றும் பயப்படாத, உனக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் இங்கிருந்து கொடுக்க போறது கிடையாது, ஸோ இங்க நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் தங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் கேட்குறாங்க, இது யாரோடைய வீடு அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி ஜியா அப்படின்ற ஒரு பொண்ணு தான் இருந்தா, அந்த பொண்ணு ஒழுங்காக ரெண்ட்டும் கொடுக்கல, அட்வான்ஸ் வாங்குறதுக்கும் வரல, அவள் எங்கே போனானே தெரில, அதனால் அவள் திரும்ப வரமாட்டா, நம்ம கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கலாம், அவளுடைய பொருட்கள் இங்கே தான் இருக்கும், ஸோ வீட்டை வேற க்ளீன் பண்ணணுமே அப்படிங்கும் போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை அனுப்பிச்சு வச்சுட்டு ஹீரோயின் அப்படியே பொறுமையாக வீட்டை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பயமாக தான் இருக்குது. அப்படி வாஷ்ரூமை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மோதிரம் கிடைக்குது. அந்த மோதிரத்தை நல்லா கழுவி கையில் போட்டு பார்க்குறாங்க. போட்டோடனே வாஷ்ரூம்
ரூமுக்குள்ளே ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. என்ன சத்தம் அப்படின்னு காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எந்த சத்தமும் கேட்கல. அப்புறம் மறுபடியும் வந்து அந்த ரிங்கை கழட்டினா ரிங்கை கழட்ட முடியல. அப்புறம் சோப்பு தண்ணியெல்லாம் வச்சு கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, கழட்டவே முடியல. அப்புறம் ஏதோ ஒரு கம்பியை வச்சு நம்புறாங்க, கை கீறி பிளட் வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அதுக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டுட்டு எப்படியோ அந்த ரிங்கையும் கழட்டிடுறாங்க. இப்போ கார்பேஜை கொண்டு போய் வெளியே போடணும். ஸோ கார்பேஜ் டேங்க் பார்த்தீங்கன்னா வீட்டிலிருந்து ஒரு 10 மீட்டர் தூரத்தில் தான் இருக்கு. டோர்லேருந்து அந்த 10 மீட்டர் தூரத்துக்கு போகிறத நினைச்சாலே இவங்களுக்கு வேர்த்து ஊத்திடுது. போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்களுடைய காலை எடுத்து வெளியே வைக்கிறதுக்கே அவ்வளோ பயமாக இருக்கு. அதனால வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து டோரையும் லாக் பண்ணிடுறாங்க. அப்புறம் அந்த வீட்டுடைய கபோர்டெல்லாம் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டை ஓப்பன் பண்ணி கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள இதுக்கு முன்னாடி தங்கியிருந்த ஜியாவோட யூனிஃபார்மோ அவங்களுடைய டேகுமே இருக்கு. அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே உள்ள ஒரு டைரி இருக்கு. அது என்ன டைரி அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அதில் ஜியாவோட ஃபோட்டோஸ் இருக்கு. அதை தாண்டி ஜியாவோடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களெல்லாம் அவங்க எழுதியிருக்காங்க. அதை அப்படியே உட்காந்து நம்ம ஹீரோனு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களையும் வேதனையான விஷயங்களையும் அதில் எழுதி வச்சிருக்காங்க. அதை படித்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் வீட்டுக்குள்ள சில மர்மமான சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த ஒரு சத்தம் எங்கிருந்து கேட்குது அப்படின்னு சத்தத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு யாரோ ஒரு நபர் சிரிக்கிற சத்தம் இவங்க வீட்டு ஸ்டோர் ரூம்குள்ளே கேட்க ஆரம்பிக்குது. பொறுமையாக ஸ்டோர் ரூமையும் ஓப்பன் பண்ணி உள்ள லைட்டை போடுறாங்க. அந்த லைட்டு அணைஞ்சு அணைஞ்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. கரெக்டாக அந்த ஸ்டோர் ரூம்குள்ளே வந்தோடனே பயங்கரமாகவே சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த ஸ்டோர் ரூம் செவுத்துக்கிட்ட வந்து நிற்கும் போது தான் தெரிய வருது அந்த சத்தம் இவங்க வீட்டை ஒட்டி இருக்கிற மனுவோட வீட்டுக்குள்ளேருந்து தான் வருது. மனு தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. இந்த சுச்சுவேஷனில் ஹீரோனோட வீட்டு டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டு தான். அவர் உள்ளே வந்து உட்காந்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஹீரோனோட லேப்டாப் வந்து ஆன் பண்ணப்பட்ட நிலமையில் இருக்குது, மெயிலும் ஓப்பனில் இருக்குது. அப்போவே இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி அக்ரோஃபோபியாவோட சிம்டம்ஸ் என்ன, அதனால் ஏற்படுற விளைவுகள் என்ன அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக நம்ம ஹீரோன் அங்கேருந்து ஒளிஞ்சு நின்று இவர் என்ன பண்ணுறாருன்றத பார்க்க அப்போ ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு கவனிச்சிடுறாரு. உடனே பாட்டை போட்டுவிட்டு நான் பாட்டு தான் ப்ளே பண்ணேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து வா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு மைண்டை மாற்றி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்போ ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டு எப்படியாவது ஹீரோயினை அந்த வீட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிடலாம், பயத்தை போக்கிடலாம் அப்படின்னு ரூம் டோரையும் ஓப்பன் பண்ணி விட்டு அப்படியே பொறுமையாக வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வெளியே காலே எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க நம்ம ஹீரோயின். ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியும் வந்துடுறாங்க. வந்த அடுத்த செகண்டே ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. சரி ஓகே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, உனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நீ திரும்ப ட்ராப் பண்ண ஆரம்பி அப்படிங்கும்போது நீ என்னோட மெயிலை செக் பண்ணியா, என்னோடய ப்ரைவசி விஷயத்துலலாம் எதுக்கு நீ மூக்க நுழைக்கிற, என்னோட லேப்டாப்பை பார்த்தியா அப்படின்னு சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் இல்லை இல்லை நான் பாட்டு மட்டும்தான் ப்ளே பண்ணேன், உன்னோட மெயிலெலாம் செக் பண்ணல, நான் நார்மலாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேர்த்துக்குள்ளே பயங்கரமாக சண்டை வந்துடுது. அந்த சண்டை கொஞ்சம் பெருசாகி நம்ம ஹீரோயின் நீ இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது வெளியே போ அப்படின்னு சொல்லி ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டை வெளியே துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தேங்க்ஸ் அண்ட் சாரி அண்ட் நீ வெளியவே போயிரு அப்படின்னு சொல்லி டோரையும் லாக் பண்ணிவிட்டு உள்ள வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த சுச்சுவேஷனில் மறுபடியும் காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரு லேடி வந்து என்னுடைய கேட் இங்கே வந்துதான் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் எதுவும் வரல, தயவு செஞ்சு இந்த இடத்துலேருந்து போங்க அப்படின்னு ஹீரோயின் உள்ளிருந்தே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அந்த ஒரு லேடியும் போயிடுறாங்க. நைட்டு நம்ம ஹீரோயின் தூங்கலான்னு படுத்தா அந்த கால் டாக்ஸி தான் வருது. அந்த ஒரு டாக்ஸியை சுற்றி ஒரு 7 பேர் இருக்காங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த டாக்ஸிக்குள்ளே போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஹீரோயின் கண் முடிச்சிடுறாங்க. அப்புறம் ஐஸ் வாட்டர் எடுக்கலாம் அப்படின்னு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு விரல் மட்டும் இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு அதெல்லாம் தட்டி விட்டுறாங்க. அப்புறம் அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அங்கே ஒன்றும் இல்லை. எப்படியாவது இழுத்து போத்திட்டு தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு பெட்ஷீட்டெல்லாம் இழுத்து போத்திட்டு படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாளும் விடிஞ்சிருது. அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ 2 கார்பேஜ் கவர் இருக்குது. எப்படி வெளியே கொண்டு போய் போடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்களுடைய ட்ரெஸ்ஸை 1 பை 1 கோர்த்து ஒரு முனையை வீட்டுக்குள்ளேயோ இன்னொரு முனையை இடுப்புலையும் கட்டிட்டு 2 கார்பேஜ் கவரையும் தூக்கிட்டு அப்படியே பொறுமையாக வெளியே வராங்க. கரெக்டாக பக்கத்து வீட்டு பொண்ணான நிக்கி வெளியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நிக்கியை பார்த்து பயந்து போய் அந்த 2 கார்பேஜ் கவரையும் தூக்கி வீசிட்டு வந்து டோர் லாக் பண்ணிட்டு ஐம் சாரின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. வெளியே நின்றுட்டு இருக்கிற நிக்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கார்பேஜ் கவரையும் தூக்கி உள்ளே போட்டுறாங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஹீரோயின் டோரை லாக் பண்ணிட்டு உள்ளே போய் உட்காந்து இந்த ஜியாவுடைய புக்கை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா அந்த குல்ல ஆண்டியோட கேட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு. பிளாக் கலர் கேட்டு எல்லோ கலர் ஐயே. அதை பார்த்து அதை துரத்தி விடலான்னு சொல்லிட்டு கட்டல் கடியில் வந்தால் ஒரு கால், அந்த காலில் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. அந்த ஒரு நபர் அப்படியே பெட்ரூம்குள்ளே நடந்து போயிட்டு இருக்காரு. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து போய் அந்த பெட்ரூம்லேருந்து வெளியே வந்தால் போதும் அப்படின்னு அடிச்சு பிடிச்சி வெளியே வந்துட்டு உள்ளே யாரோ இருக்காங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நிக்கி இருந்துட்டு என்னாச்சு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க வீட்டை விட்டு வெளியவும் வர முடியல, அதனால் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு நிமிஷம் வீட்டுக்குள்ளே வரியா, நீ எதுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க என்னோட அப்பா வர வரைக்கும் நான் வெளியே தான் வெயிட் பண்ணி ஆகணும், என்கிட்ட சாவி இல்லை அப்படிங்கும்போது உள்ளவா உள்ள ஒரு கேட் இருக்குது அப்படிங்கும்போது கேட்டுக்கா அப்படி பயந்துக்கிட்டு இருக்கீங்க, வாங்க அது குல்லாண்டியோட கேட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கி உள்ளே வந்து சத்தத்தை எல்லாம் போட்டு அந்த கேட்டை துரத்தி விடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறம் நிக்கியும் ஹீரோயினும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. உனக்கு ஜூஸ் போட்டு தரேன், எனக்கு அந்த ஐஸ் கட்டியை
மட்டும் எடுத்துறியா அப்படின்னு கேட்க, நிக்கி கேஷுவலாக அந்த ஐஸ் கட்டி எடுக்கிறா, அப்போ அந்த விரல் இல்லை, இது எல்லாமே ஹீரோனோட இமேஜினேஷன் தான், அப்போவே நிக்கி கிட்ட எனக்கு அக்ரோஃபோபியா இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அப்போ நிக்கி சொல்லிட்டு இருக்கா, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லோருமே வித்தியாசமானவங்க, குறிப்பாக மானு அவன் ஒரு க்ரீப்பியான ஸ்மைல் பண்ணுவான், அதை பார்த்தாலே பயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு என்னோட அப்பா கூப்பிட்டாங்க கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து நிக்கி கிளம்பிடுறா. இந்த சுச்சுவேஷனில் மறுபடியும் ஸ்டோர் ரூம்ல ஏதோ ஒரு சத்தம், இன்னொன்று போய் பார்த்தா ஸ்டோர் ரூமோட செவத்துக்குள்ள இருந்து ஒரு கம்பி வெளியே வரும், அந்த மானுன்றவன் ட்ரில் பண்ணிக்கிட்டு இருப்பான். மேடம் உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா, நான் இங்கே ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஸோ ஓட்டை ஆயிடுச்சு, நான் சீக்கிரமாக அதை ரெடி பண்ணி தந்துடுறேன் அப்படிங்கும்போது நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் அமைதியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு டேப் எடுத்து நம்ம ஹீரோனை அந்த ஓட்டையை அடைச்சுட்டு உள்ளே போயிடுவாங்க. போயிட்டு மறுபடியும் இந்த ஜியாவோட டைரி எடுத்து படிக்கும்போது தான் ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிய வர ஆரம்பிக்கும். ஜியாவை இந்த மானுன்றவன் கொடுமைப்படுத்தியிருக்கிறான், ஸோ ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க அப்படின்றதும் தெரிய வருது. அப்புறம் வீட்டுக்குள்ளே சில அமானுஷமான விஷயம்லாம் நடக்க ஆரம்பிக்குது, அதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயந்துடுறாங்க. அப்புறம் வாஷ்ரூம்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தா பாத் டப்புக்குள்ளேருந்து யாரோ ஒரு நபர் எந்திரிக்கிறாங்க, அவங்க வேறு யாரும் கிடையாது ஜியா தான். ஜியாவோட உடம்பெல்லாம் பிளட்டாக இருக்குது, அவங்க கையில் ஒரு விரல் இல்லை, அவங்க அப்படியே எழுந்திருக்கிறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயங்கரமாக பயந்துடுறாங்க. ஸோ நம்ம ஜியா இறந்து போயிருக்கிறா, ஜியாவோட ஆன்மா தான் இங்கே இருக்குது அப்படின்றத நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த சுச்சுவேஷனில் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு, அப்புறம் கதவு ஓப்பனே ஆகலை. இவர்கிட்டையும் ஸ்பேர் கீ இருக்குது, அதை வச்சு டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே போய் தேடி பார்த்தா எங்கேயுமே ஹீரோயினை காணோம். அதுக்கப்புறம் பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, ஆனால் ஓப்பனே ஆகலை. அதை உடச்சி உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது அங்கே இருக்கிற ஒரு லேப் மேலே நம்ம ஹீரோயின் படுத்து பயந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. உடனே ஹீரோயினை ரெஸ்க்யூ பண்ணி வெளியே கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு. நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ண, இது எல்லாமே உன்னோட இமேஜினேஷன் எனக்கு தெரியும், பட் உன்னோட கிளாரிஃபிகேஷனுக்காக வீடு முழுக்க சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடலாம், மறுபடியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த ஒரு ஃபுட்டேஜை ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் ஏற்றுக்கிறாங்க. அது எல்லாமே செட் பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு நிக்கி வந்து என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன பேய் பயமா அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு சமாளிச்சிடறாரு. அப்புறம் நைட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோயின் கூட ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா அந்த வீட்டில் இருக்காங்க, ரெண்டு பேரும் சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. மிட் நைட்டில் வாஷ்ரூம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் எழுந்து போயிடுறாரு. கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, திடீர்னு நம்ம ஹீரோயின் எழுந்து பார்க்குறாங்க, பக்கத்தில் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இல்லை. ஷான் எங்கே போன அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க, பட் ஷான் கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. இவங்க கண்ணு முன்னாடி தான் மானிட்டர் இருக்குது, அந்த மானிட்டரில் ஒவ்வொரு ரூமாக பார்க்கும்போது பெட்ரூம்குள்ளேருந்து, அதாவது பெட்ரூம் பாத்ரூம்குள்ளே எந்த பாத் டப்புக்குள்ளே ஜியாவோட ஆன்மாவை பார்த்தாங்களோ அதே பாத் டப் இருக்கக்கூடிய பாத்ரூம்குள்ளேருந்து ஒரு உருவம் அப்படியே தவழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு இடத்துலையாக வந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயங்கரமாக ஷாக் ஆகி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அந்த ஒரு உருவம் நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி தவழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு தான் வராரு, அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல மறுபடியும் இந்த ஒரு டேப்பை ரீவைண்ட் பண்ணுறாங்க. பாரு நான் எந்திரிச்சு போய் வாஷ்ரூம் போயிட்டு வந்திருக்கிறேன், அவ்வளோதான் நடந்திருக்கு, நீ தான் சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை பார்த்தேன்னு பயந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சமாதானம் ஆயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் இந்த விஷுவல் தெரப்பி பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோயினோட கண்ணில் விஆர் கிளாஸ் எல்லாம் பொருத்தி இந்த முறை ஷாப்பிங் மாலில் போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணுறாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் நடந்து போய்கிட்டு இருக்கும்போதே அந்த விஷுவலுக்குள்ளே ஒரு விஷுவலை கிரியேட் பண்ணி பயங்கரமாக கதற ஆரம்பிச்சிடறாங்க. செஞ்சு கத்தாத அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வரும்போது ஒரு கத்தி எடுத்து ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை ஒரு கீர் கீறிடுறாங்க. இதனால் சைக்கோ அப்படின்னு கத்திட்டு அந்த டாக்டரை கூட்டிகிட்டு வெளியே போயிடுறாரு. அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாங்க, ஸோ இவங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க, இவங்க கூட்டிகிட்டு வந்து கிளினிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போக நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்டோர் ரூம்ல இருக்கக்கூடிய ஓட்ட வழியில மானு என்ன பண்றான் அப்படின்றத பார்க்கும்போது மானு கையில ஒரு கத்தி வச்சிருக்கான், அப்புறம் அவன் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஜியா இறந்து போயிட்டா, இந்த வீட்டில் தான் இறந்து போயிருக்கா, ஜியாவை இந்த மானு தான் கொலை செஞ்சிருக்கான், அதனால தான் இந்த ஜியா மானுவை பத்தி டைரியில சில விஷயங்களெல்லாம் எழுதி வச்சிருக்கா, ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த ஜியா நம்ம கிட்ட கன்வே பண்றதுக்கு ட்ரை பண்றா அப்படின்ட்டு ஜியாவோட அம்மாக்கு கால் பண்ணி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஜியா கொண்டவனா சும்மாவே விடக்கூடாது, அவனுக்கான தண்டனையை வாங்கி தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இந்த சுச்சுவேஷன்ல வீட்டுக்கு நிக்கி வரா, நிக்கி கிட்ட எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி ஜியாவை கொண்டது மானு தான், அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு, அதை தான் ஜியா என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொன்னு டெட் பாடி எங்கே வச்சிருப்பான் அப்படின்னு யோசிக்கும் போது அவன் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்றதுனால செவத்துக்குள்ளேயே மறைச்சு வச்சிருப்பான் அப்படின்னு சொல்ல, சரி வீடியோ காலில் உள்ள என்ன நடக்குது அப்படின்றத உள்ள என்ன இருக்குன்றத காட்டுறேன் அப்படின்ட்டு நிக்கி ஸ்ட்ரெயிட்டாக அவன் மானு இல்லாத நேரமாக பார்த்து வீட்டுக்குள்ளே போய் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக மானு வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறான். மானு வந்துட்டு வெளியே வந்துருன்னு சொல்லும் போதே ஃபோன் லைன் கட் ஆயிருது. அப்போ மானுவை டைவெர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் மாடுவன் நீ ஓட்ட போட்டையில அதை சரி பண்ணு அப்படின்னு சொல்லி சரி பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஸ்டோர் ரூம்குள்ளேயே வச்சு நம்ம ஹீரோயின் லாக் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வர, நீ கரெக்டான சுச்சுவேஷனில் தான் வந்திருக்க, மானு தான் வந்து ஜியாவை கொண்டிருக்கிறான், அதனால் ஜஸ்டிஸ் வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது முட்டாள்தனமாக எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போய் மானுவை ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட். அப்புறம் ஜியாவை கொண்டது இவன் தான் நான் 100% சொல்லுவேன் அப்படிங்கும்போது நிக்கியும் சொல்கிறா ஏதோ ஒரு மர்மமான விஷயம்லாம் இங்கே நடக்குது அப்படின்ட்டு. சரி ஓகே, இறந்து போனவங்களை வந்து வர சொல்லி நம்ம கிட்ட பேச சொல்லலாம், அவங்க வந்து யார் கொண்டாங்க
இருக்காங்கன்றத சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜியாவோட யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிட்டு கரெக்டாக வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டோருக்கு வெளியே யாரோ ஒருத்தவங்க நிற்கிற மாதிரியே தெரியுது. டக்குன்னு பார்த்தா ஜியா அந்த இடத்துக்கு வந்திருக்கிறா. எல்லோருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது. உண்மை சொல்லணும்னா ஜியா இறந்து போவே இல்லை, போய் போய் என்னோட அம்மாட்ட கால் பண்ணி என்னை செத்துட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்கேன், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட சண்டை போட, அப்போ நீ சாகவே இல்லையா உயிரோட தான் இருக்கியா அப்படிங்கும்போது ஜியாவும் அந்த ஒரு மானுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸு. அவங்க ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ புரியுதா எல்லாமே உன்னோட இமேஜினேஷன் தான், இதுக்கு பின்னாடி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட அப்படியே ஃபிசிக்கல் அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உடனே ஹீரோயின் கோவத்தோட கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா என்ன டச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை நடந்துகிட்டு இருக்கு. சண்டையில் ஒரு சில விஷயங்களாக நடக்க ஆரம்பிக்குது. அப்போது சில பொருளெல்லாம் கீழே விழுகுது, அந்த பொருள் கீழே விழுகிறதுனால ஒரு சவுண்ட் ஏற்படும். இந்த சவுண்டு ஆல்ரெடி நம்ம ஹீரோனுக்கு கேட்டிருக்கோம், அதாவது நம்ம ஹீரோயின் இமேஜினேஷனில் நடந்த விஷயம்லாம் இப்போ ப்ரெசென்ட்ல நடக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் சமாதானப்படுத்தலான்னு வரும்போது ஒரு பிளேடை வச்சு நம்ம ஹீரோயின் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிளேடை பிடுங்க வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிளேடு வந்து நம்ம ஹீரோனோட கையில் பட்டு ஒரு விரல் கட் ஆயிடுது. அந்த விரலை நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறாரு. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கரெக்டாக காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. டோர் ஓப்பன் பண்ணால் நிக்கி தான். ஸோ நிக்கி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நிக்கியை சமாதானப்படுத்தலான்னு பார்க்கும்போது நிக்கியும் கீழே விழுந்து தலையில் அடிபட்டுருது. அதாவது நிக்கிக்கும் நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டுக்கு சண்டை வந்து கீழே விழுந்து தலையில் அடிபட்டுருது. அப்போது ஒரு விரல் கட்டான நிலையில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம்லேருந்து அப்படியே தவழ்ந்து வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது சிசிடிவி கேமராலாம் பார்த்துருப்பாங்க. இப்போ புரியும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஹீரோயின் என்ன இமேஜினேஷன் பண்ணாங்களோ அது எல்லாமே இப்போ ப்ரெசென்ட்ல நடக்க ஆரம்பிக்குது. அது நம்ம ஹீரோயினுக்கு புரிய ஆரம்பிக்குது, நம்ம முன்னாடி திங்க் பண்ணது இப்போ நேச்சுரலாக நடக்க ஆரம்பிக்குது அப்படின்ட்டு. அப்போ அந்த ஒரு டாக்ஸி ஒன்று பார்த்தாங்களையா, அந்த டாக்ஸிக்குள்ளே பொண்ணை வன்புணர்வு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு ஸ்ப்ரே எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கும். அதுதான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புகைக்குள்ள ஒரு டாக்ஸி நிற்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ உடனே அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஹீரோயின் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சுட்டு வெளியே அப்படியே பொறுமையாக வராங்க. ஆனால் இவங்களால முடியல. அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கார்டன்லேயே கீழே விழுந்துடுறாங்க. அங்கே இருக்கிற எல்லோரும் கை கொடுத்து காப்பாற்றுறதுக்காக வராங்க. இதோட இந்த படத்தை அப்படியே கட் பண்ணுறாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸை ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கலாம். ஒன்று, இவங்க நினைக்கிறது அப்படியே நடக்குது அப்படின்னு, இல்லாட்டி இவங்க நினைக்கிற விஷயத்தை இவங்களே நடத்துகிறாங்க அப்படின்ட்டு. இதோட இந்த படம் முடிஞ்சது. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சரண் என்டர்டைன்மெண்ட்னு போட்டிங்கன்னா என்னோட ப்ரொஃபைல் வந்துடும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.